மனதுக்கு பிடித்த மாதிரி வாழுங்கள். இப்போ மனசு வேற புத்தி வேறன்னு பார்த்தோமா. இப்போ எல்லாரும் யோசிங்க, மனசுக்கு பிடிக்க மாதிரி வாழ்றது நல்லதா, நல்லவங்களா வாழ்றது நல்லதா? எல்லாரும் யோசிங்க. குறை குழப்பமா இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்வதுதான் உலகத்தில் நல்லது. ஏன் தெரியுமா? உயிர் மனதின் ரூபத்தில் தான் வாழுது, புத்தியின் ரூபத்தில் கிடையாது. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்களோ நீங்கள் வாழ்ந்தீங்க, எவ்வளவு நேரம் புத்திக்கு பிடிச்ச புத்தி சொல்கிற மாதிரி நல்லவங்களாக வாழ்ந்தீங்களோ நீங்கள் செத்தீங்க. இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, நிறைய அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. ஒரு நாளில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ நேரம் வாழ்ந்தோமோ வாழ்ந்தோம், மனசுக்கு பிடிக்காத மாதிரி எவ்வளோ நேரம் வாழ்ந்தோமோ உயிர் போயிட்டுருக்குன்னு அர்த்தங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்கெல்லாம் நிறையா பேர்த்துக்கு கேன்சர் வந்திருக்குதோ, கேன்சருக்கு எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான காரணம், பல வருடங்களாக மனதுக்கு பிடித்த மாதிரி வாழவில்லை. அதான் மெயின் ரீசன். நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து தப்பு தப்பாக சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருப்பீங்க. மனசுக்கு பிடிக்காமல் ஒழுங்காக வாழ்ந்து பாருங்கள். உதட்டை மூடி சாப்பிட்டுட்டு மனசுக்கு பிடிக்கவே இல்லை 24 மணி நேரமும், ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உதட்டை மூடி சாப்பிட்றது, அது எல்லாம் பண்ணுறீங்க, கொசுபத்தி பயன்படுத்துகிற எல்லாம் ஓகே, மனசுக்கு பிடிக்காமல் வாழ்ந்தால் உயிர் போயிருங்க. அதுக்கு நிறைய உதாரணமெல்லாம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃபோன் வருது, லீவு நாள், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கீங்க, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நல்லா கேட்டுக்குங்க. ஃபோன் எடுக்கிறீங்க, மேனேஜர் கூப்பிட்றாரு, சார் சொல்லுங்கள் சார். ஏப்பா அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்க? சார் 3வது ரேக்கில் சார். வச்சுட்டீங்க ஃபோனை, எவ்வளோ நேரம் பேசினார்? 1 நிமிஷம். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மேனேஜர் 10 முறை ஃபோன் பண்ணுறாரு, அவர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு, எவ்வளோ கடுப்பாக இருக்கும். 10 முறை ஃபோன் பண்ணுறாரு, ஒவ்வொரு முறையும் 1 நிமிஷம் பேசுகிறாரு. 10 நிமிஷம் ஃபோன் பேசிட்டாரு, ஃபோனை தூக்கி வீசுவோம், சே ஒரே தொந்தரவு, காதல் ரத்தம் வருது, லீவு நல்ல நிம்மதியாக இருக்காம சே அப்படின்னு கத்துறமா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆஃபீஸ் மேனேஜர் எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணார்? 10 ஃபோன். எவ்வளோ நேரம் பேசுனீங்க? 10 நிமிஷம். ஏங்க 10 நிமிஷம் ஃபோனில் பேசுனா கடுப்பாயிருவீங்களா, டென்ஷன் ஆயிருமா? ஏன், அந்த ஃபோன் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கவில்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வரும், அதை எடுத்துகிட்டு யார் பார்க்குறாங்களாம் பார்த்துட்டு ஆன் பண்ணிவிட்டு சொல்கிறா செல்லம், ம், இதை மொட்டை மாடிக்கு வந்துடுறேன், அம்மா இருக்காங்க மேலே வந்துட்டு, ம், சாப்பிட்டியா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, நான் மொட்டை மாடியில் இருக்கிறேன், ஆமாம் லேஷம் மழை வர மாதிரி இருக்குன்னு 2 மணி நேரம் காதில் ஃபோனை வச்சு கள்ள போடுறோமே, யாருக்காவது காது வலிக்குது, கை வலிக்குது, ரேடியேஷன் இருக்குது, ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் அப்படியே பேசிக்கிட்டு அந்த ஃபோனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு போகிறமா இல்லையா? ஹலோ, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பீச்சில் போய் பாருங்கள், காதலன் காதலி மொட்டை வெயிலில் உட்காந்துருப்பாங்க, 12 மணிக்கு மணல் சுடாது, உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, தூரமாக இருந்து பாருங்கள் 2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, வெயிலே தெரியாது, ஏன், பிடிச்சிருக்கு. இதே மேனேஜர் இருந்துட்டு கார்லேருந்து இறங்கி, அப்பா அந்த ஃபைல் போய் எடுத்துகிட்டு வா சார், ஒரே வெயிலாக இருக்குது சார், அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிம்பாரு, புரிஞ்சுங்களா? இது என்னது, பிடிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோமோ அந்த நேரங்களில் நமது உடம்பில் நோய்கள் குணமாகுது, ஆரோக்கியம் அதிகமாகுது, சக்தி அதிகமாகுதுங்க. என்னால் எப்படி தெரியுமா 8 மணி நேரம் மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்க முடியுது? யோசிச்சு பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதாங்க. நாளைக்கே எனக்கு பிடிக்கலன்னா நான் ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன், ஏன்னா பிடிக்காமல் பண்ணும்போது டயர்டாயிருவோம். இந்த டீச்சர் சொற்ப டீச்சர்லாம் பாருங்கள், நிறையா டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன், ஒரே டயர்டு, ஏன், உனக்கு பிடிக்கல. அதான் அந்த குழந்தைகள் மேலே அன்போட, சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க அது அது வேறு விஷயங்க, அந்த குழந்தை மேலே அன்போடு போய் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்து பாருங்கள், சக்தி அதிகமாகணுங்க.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளோதான் பேச முடியும்னு நினச்சிட்டு ஒரு கடமையாக பேசும் பொழுது அங்கே டயர்டாயிரும். பிடிச்சி பேசுனா டயர்டாகாது, பிடிக்காமல் பேசுனா டயர்டாயிரும். பிடிச்சி வேலை செஞ்சால் டயர்டாகாது, பிடிக்காமல் வேலை செஞ்சால் டயர்டாயிரும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எது சக்தி, எது எனர்ஜி, எது பிராணன், எது உயிர், பிடிச்சதெல்லாம் உயிர். அதனால் இனிமேல் ஒரு நாளில் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிக்க மாதிரி வாழ முடியுமோ வாழுங்க, அப்போ தான் இன்றைக்கி வாழ்ந்தோன்னு கணக்கு. உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், யாரும் வாய் திறந்து சொல்லாதீங்க, சொல்ல மாட்டீங்க. 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் இங்கே இருக்கிற எல்லாரும் யோசிங்க, எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்க, எல்லாம் யோசிங்க, எல்லாம் யோசிச்சாச்சா? சில பேர் ஒரு அரை மணி நேரம், இன்னொருத்தர் நான் ஒரு 15 நிமிஷம் டெய்லி அப்ராக்சிமேட்டாக, இன்னொருத்தர் நான் ஒரு 3/4 மணி நேரம், இன்னொருத்தர் தம்பி என்ன சொன்னேன், நிம்மதியாவா, மனசு பிடிச்ச மாதிரியா, அது போச்சுப்பா, அது 25 வருஷம் ஆச்சு, அவன் வந்தா சொல்கிறோமா இல்லையா? ஏங்க நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற யாராவது தில்லா தைரியமாக கையை தூக்கம் பார்க்கலாம், நான் 24 மணி நேரமும் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்கிறேன்னு கை தூக்கம் பார்க்கலாம், யாராவது தைரியமா இருக்கிறீங்களா? நான் தூக்குவேன், புரிஞ்சுக்கங்க. எதுக்குன்னா, எது நடந்தாலும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வித்தை இருக்குங்க, அதை மட்டும் கற்றுக்கிட்டோம்னா எது நடந்தாலும் நிம்மதியாக இருப்போம். புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளில் எவ்வளோ நேரம் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமாக வாழலாம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாங்கின போங்க எனர்ஜி. அதனால் இனிமேல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கள். ஆனால் ஒரு ரூல்ஸ் இருக்கு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு சொன்ன உடனே கண்டதெல்லாம் தோணும், அப்படியெல்லாம் வாழவும் முடியாது. ஒரு ரூல் சொல்கிறேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும், உடலுக்கோ உயிருக்கோ, நமது உடலுக்கோ உயிருக்கோ எந்த ஒரு ஆபத்து, டிஸ்டர்பன்ஸு, கெடுதல் ஏற்படலைன்னா அதை மட்டும்தான் பொறுக்கி பொறுக்கி வாழணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரியம் தோணுது, அதை செஞ்சால் இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுது, அப்போ செய்யலாமா செய்யக்கூடாது? சரிங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது, உங்களுக்கே பாதிப்பு வருது, செய்யலாமா? உடனே கேட்பீங்க, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் நமக்கு எப்படி பாதிப்பு வரும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கோட்டர் அடிக்கணும்னு மனசுக்கு தேவை, கோட்டர் அடித்தா நம்ம உடம்பு கெட்டு போகுமா? அப்போது சில விஷயங்க பாருங்கள், மனசுக்கு பிடிச்ச மாதிரி தோணும், நமக்கே பாதிப்பு ஏற்படுத்தும், சிலது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை லிஸ்ட்டு போடுங்க, சரிங்களா? லிஸ்ட்டு போட்டுட்டு இந்த காரியத்தை செஞ்சால் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுமான்னு பாருங்கள், பாதிப்பு ஏற்படுமா, அடிச்சிருங்க. இப்படி அடிச்சுட்டே வாங்க, ஒரு 10-15 விஷயம் மட்டும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் யாருக்குமே பாதிப்பு ஏற்படாதுன்னு வரும், சரிங்களா? அந்த காரியங்களை திரும்ப 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 தினமும் செய்யுங்கள். குழந்தைகள் எப்பொழுதுமே மனதுக்கு பிடித்த மாதிரி தான் வாழ்கின்றன. அது கொஞ்சம் பெருசாக பெருசாக நாமும் நமது சமுதாயமும் நமது சமுதாயத்தில் உள்ள கெட்ட விதிமுறைகளையும் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அந்த குழந்தை கெடுத்து வச்சுருக்குறோம். ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேங்க, ஒரு சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, சின்ன குழந்தை, மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வயசு இருக்குங்க அதுக்கு. அந்த குழந்தை ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்கு, இது வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்கு. அந்த குழந்தை ட்ரெயினில் இப்படி உட்காந்துருக்குங்க, இந்த அம்மா ஒழுங்க குறடி, அது மறுபடி அப்படிங்குது ஒழுங்க குறடி. ஒழுங்குன்னு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், புரிஞ்சுக்குங்க, ஒழுங்குன்னு உலகத்தில் ஒன்றும் இல்லை, மனசுக்கு பிடிச்சிருக்கு உட்காந்துருக்கு. ஒரு பெரிய பொண்ணு உட்காந்துருந்தா அடிக்கலாம், அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், தெரியாது, ட்ரெஸ் போடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்கங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, சில விஷயங்கள் இந்த குழந்தைகள் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அது ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நம்ம கெடுத்து புத்தியில் சமுதாயம் அது இதுன்னு புரிய வச்சு, நல்லது கெட்டதுன்னு படி வச்சு அந்த குழந்தைய மனசுக்கு பிடிக்காமல் வாழ்த்து, இப்போ நம்மளாம் குழந்தைகள் இருந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றத விட்டுட்டேங்க. இப்போ சொல்கிறேங்க, இல்லைங்க லிஸ்ட்டு போடுங்க, லிஸ்ட்டு போட்டுட்டு எது எதெல்லாம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதோ அதை பிரிங்க, யாருக்குமே பாதிப்பு ஏற்படலையா, தினமும் திரும்ப திரும்ப செய்யுங்கள்.
உதாரணத்துக்கு பாருங்கள், நான் சில உதாரணமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. எனக்கு சினிமா பாட்டுகள்லாம் கேட்குறது பிடிக்கும், சரிங்களா? அதுலேயும் எனக்கு பிடிச்ச பாட்டு தான் கேட்பேன், எல்லா பாட்டெலாம் கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுமா? ஒரு நாளில் எவ்வளோ நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ அது நம்ம வாழ்ந்தோன்னு அர்த்தமா? நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு எல்லா புதுப்பட பாடுக்கு பாட்டு MP3 வாங்கிட்டு வந்து எல்லா பாட்டையும் லேப்டாப்பில் போட்டு ஒவ்வொரு பாட்டாக கேட்பேன். நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பாட்டை 1 நிமிஷம் கேட்பேன், அது பிடிக்கலையா டெலிட். பாருங்கள், பிடிச்சிருக்கு பிடிக்கல இங்கே கேட்க வேண்டாம், இங்கே கேட்டால் தெரியுமா? ஒரு பாட்டை கேட்குறீங்க, கேட்டு முடிச்சுனா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டால் பதில் வருது இல்லையா? பிடிக்கலையா கட்டங்கட்டி உஸ்ஸு, பிடிச்சிருக்கா கட்டங்கட்டி இஸ்ஸு. அதுவும் என்ன பண்ண தெரியுமா, அந்த பாட்டு கடைசி வரைக்கும் பிடிக்கணும், அந்த பாட்டு மட்டும்தான் வைப்பேன். ரொம்ப பிடிச்ச பாட்டை மட்டும்தாங்க எடுத்து உள்ளே வைப்பேன், கொஞ்சம் பிடிக்கலையா தூக்கி வீசிடுவேன். இப்படி 200 பாட்டு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கேட்டு 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 4 பாட்டு செலக்ட் பண்ணுவேங்க. நல்லா கேட்டுக்குங்க, அந்த 4 பாட்டை நான் திரும்ப 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 கேட்கும் பொழுது நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த பாட்டை கேட்கும் சந்தோஷமா இருக்கா? புரிஞ்சுக்குங்க, உங்கள் எல்லாரும் யோசிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? உயிர். சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, எனக்கு இந்த பாட்டு நான் உயிருங்க சொல்லுவீங்க இல்லையா? எல்லாரும் யோசிங்க, டக்குன்னு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதா? இப்போ ஒன்று சொல்கிறேன், அந்த பாட்டை ஒருத்தர் சொல்கிறீங்க, நான் மைக்கில் போடுறேன், எல்லோரும் கண்ணை மூடி கேளுங்க ஸ்பீக்கரில், என்னாகும் அந்த பாட்டு 4 நிமிஷம் பாடி முடிச்சோன்னு கேட்குறேன் எப்படி இருந்துச்சுன்னு. அந்த பாட்டு கேட்கும்போது என்ன மறந்துட்டேன் சொல்கிறீங்களா? இன்றைக்கி 4 நிமிஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, அந்த 4 நிமிடத்தில் உங்கள் உடம்பில் நோய்கள் குணமாக்கப்பட்டது, மனது நிம்மதியாக்கப்பட்டது, புத்தி தெளிவானுச்சுங்க. மற்றவங்களை கேளுங்க, அந்த பாட்டு போகும்போது பிடிக்கலேம்பாங்க. ஹலோ, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்னொருத்தருக்கு பிடிக்காதா? அதையும் ஞாபகிச்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை திரும்ப திரும்ப கேட்குறதுனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா? அப்போ அதை ஏன் திரும்ப திரும்ப கேட்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு செலவு இருக்குதா? இதுக்கு நிறைய கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணுமா? சிம்பிளாக இருக்கா இல்லையா? இந்த மாதிரி சின்ன விஷயம் ஒரு செலவும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன செலக்ட் பண்ணி அதை சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் குழந்தையெல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன குழந்தைங்க, அதுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு சில குழந்தைகளுக்கு பாட்டு பிடிச்சிருக்கோம், ஊதா கலர் ரிப்பன் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு ஒரு குழந்தைக்கு, நீங்கள் செல்ஃபோனில் போட்டு கொடுங்க, அந்த குழந்தை அது கேட்டுக்கிட்டே இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அவ்வளோ பிடிக்கும். பாட்டு முடிஞ்சுன்னு வரும், அம்மா மறுபடியும் போட்டு கொடுங்க கேட்கும், மறுபடியும் போட்டு கொடுங்க, மறுபடியும் அதே மாதிரி கேட்குங்க, முதல்ல கேட்ட மாதிரி வச்சு கேட்டிருக்கோம். ஒரு சில குழந்தைகள் அந்த பாட்டை ஒரே நாளில் 50 முறை கேட்கும். இந்த அம்மா சொல்லுவாங்க, சனியனே திரும்ப திரும்ப ஒரே பாட்டை கேட்டிருக்கேன்னு, நீ தான் சனிய, அது நல்லா தான் நிம்மதியாக வாழ்து. 50 முறை திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்டுச்சா? 50 × 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை நிம்மதியாக வாழ்ந்துருச்சு. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையா, நிம்மதியாக வாழ்ந்துருச்சா? ஏன் விட மாட்டேங்கிறீங்க? புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத விஷயங்களை தினமும் திரும்ப திரும்ப செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இதுதான் நோயை குணப்படுத்துகிற மருந்து, ஆரோக்கியத்துக்கு அடையாளம். இங்கே பாருங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நான் காரில் போவேன், சில நேரத்தில் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு போவேன். பாருங்கள், இங்கிருந்து நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு 4 hours ஆகும், சரிங்களா? சில ரகசியம் சொல்கிறேன், சிரிப்பாக இருக்கும். எனக்கு நிறையா பாட்டு பிடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கேன். அந்த பாட்டுலாம் எனக்கு அவ்வளோ உயிர். அந்த பாட்டு இது வரைக்கும் 1000 முறை கேட்டிருப்பேங்க, இப்போ கேட்டாலும் அப்படியே மெயின் மறந்து உட்காந்து கேட்பேன், ஏன்னா பிடிச்சிருக்கு. உடனே நீங்கள் கேட்கக்கூடாது அந்த பாட்டு ஏன் பிடிச்சிருக்குன்னு, பிடிச்ச விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணால் பிடிக்காமல் போயிடும், அதனால் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இவருங்க எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு யோசிச்சிங்கன்னா பிடிக்காமல் போயிடும். பல பேர் எப்படி தான் ஒன்று எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க, அவர் பிடிக்காமல் போயிடும். பிடிச்சிருக்கா பேசாமல் இருங்க. அப்போ அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கா, நான் என்ன பண்ணுவது தெரியுமா, சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு பென் டிரைவில் நெஞ்சுக்குள்ளே பாட்டு மட்டும்தான் வச்சுருப்பேன், வேறு எந்த பாட்டு இருக்காது. இங்கே கார் எடுத்த உடனே அந்த பென் டிரைவ் சொருகுவேன், இங்கிருந்து கோயம்புத்தூர் 4 மணி நேரமும் அதே பாட்டு திரும்ப திரும்ப பாடும், சவுண்டு கம்மியாக வச்சு. எப்போ தனியாக போகும் பொழுது, நான் தனியாக போகும் பொழுது ஒரே பாட்டை திரும்ப திரும்ப கேட்டால் யாருக்காவது ஆபத்து இருக்கா, யாருக்காவது மனசு கஷ்டப்படுமா? இல்லை இல்லை. அப்போ நான் இங்கிருந்து அங்கே போகிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்து விட்டேன், சரிங்களா?
இதே எங்க கூட ஸ்டாஃப் எல்லாம் வராங்க நாலு பேர். இப்போ நான் ஒரே பாட்டை போட்டேன்னா எல்லாரும் கட்டுப்பாயிருவாங்களா? நிறுத்து, நான் பஸ்ஸில் போகிறேன் வாங்க. புரிஞ்சுக்குங்க, நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், ஆனால் வேறு யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். உங்கள் சுதந்திரம் உங்கள் மூக்கு நுனி வரைக்கும் தான். ஒருவேளை நிர்வாணமாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா நாலு ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு இருங்க, யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. ரோட்டில் சுத்தாதீங்க பாவம். புரிஞ்சுங்களா? நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரூல்ஸ் எல்லோரும் நல்லா கவனிச்சிக்கங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம், புரிஞ்சுங்களா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் அது உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஆபத்து ஏற்படாத விஷயங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஒரு நாளில் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டீங்க. என்னுடைய லேப்டாப்பில் நிறைய தமிழ் படம் இருக்குது, எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் சேர்த்து வச்சுக்குவேன். என்ன தெரியுமா? ஒரு கல் ஒரு கண்ணாடி, வசூல் ராஜா MBBS, மொழி சந்தோஷ் சுப்பிரமணியம், ஆளினால் அழகு ராஜா, பட்டணத்து யானை, இந்த மாதிரி முழு நேர ஜோக்கு படம் இருக்கு இல்லையா, அது எனக்கு பிடிக்குங்க. இங்கே பாருங்க, எனக்கு பிடிச்ச படம் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்ல வரல, உங்களுக்கு வேறு படம் பிடிச்சிருக்கலாம். எனக்கு தெரியலிங்க, அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தை போட்டேன்னா அது அப்படியே காமெடியாக போயிட்டே இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் பிடிச்சிருக்கு. நோ, அந்த ஐடியாலாம் கிடையாது, ரூல்ஸ் எல்லாம் தெரியாது எனக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன் நான் இன்றைக்கி நிம்மதியாக வாழணும்னா, யோசிச்சு பாருங்கள், காலையில் 6 மணிக்கு மைக்கு பிடிக்கிறேன், நைட்டு 9 மணிக்கு மைக்கு வைக்கிறேன், நடுவில் 1/2 மணி நேரம் கேப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து மூட்டு வழி முழங்கால் வழியும் பேசிட்டு போயிட்டீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்றது? அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் சும்மா ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஓடுறது, ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கும் பொழுது நான் நிம்மதியாக இருந்துட்டேன்னா, புரிஞ்சுக்குங்க, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது புதுப்படம் பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஏன்னா புதுப்படம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏற்கனவே பார்த்த பிடிச்ச படம் இருக்கு இல்லையா, அதை திரும்ப போட்டுடும் பொழுது அந்த 1/2 மணி நேரங்க ஜாலியாக இருக்கும். மனசு என்ன சொல்லு, ஓகே எனக்காக நீ 1/2 மணி நேரம் வாழ்ந்துட்டு தூங்கும் சொல்லிடுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அதே மாதிரி சில 65 வயசு இளைஞிகள் இருப்பாங்க, அவங்க பேத்தி கூப்பிட்டு போவாங்க பார்க்குக்கு, பேத்திகளாம் விளையாண்டுருக்கும், பேரம்பேத்திகளாம் பார்க்கில் இந்த தூரியில் எல்லாம். இந்த 65 வந்து இளைஞிக்கு தோணும், ஆசை தோணும், தூரியில் விளையாடலான்னு. ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், நம்ம வந்து பார்ட்டி ஆகிட்டோம் அப்படி உட்காந்துருக்கோம். ஏன் அந்த தூரியில் விளையாண்டா யாராவது போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா? இல்லை இல்லை, இதை செய்யறனால யாருக்காவது ஆபத்து இருக்கா? இல்லை இல்லை, அதை செய்யலாமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிள். மனது எப்பொழுதுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு ஆசைப்படுது, யாருமே விடுறதே இல்லை, பெரிய புத்திசாலி மாதிரி. நான் ரிசர்ச் முடிச்சிட்டேங்க. பிளாக் தண்டர் இருக்கு இல்லையா, பிளாக் தண்டர், ஒண்டர்லேண்ட், வீகா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, கிஸ்கிந்தா, அங்கெல்லாம் போய் முன்னால் உட்காந்து ரிசர்ச்சே முடிச்சிட்டேங்க. நல்லா கேளுங்க, ஒரு காமெடி, பிளாக் தண்டர் போய் வெளியே உட்காந்துக்குங்க சரியா? காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா உட்காந்து பாருங்க, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு பேரை, ஒரு பேத்தி, எப்படி தெரியுமா போவாங்க? உள்ளே போகும்போது தாத்தாவும் பாட்டியும் டீசெண்டாக இருப்பாங்க, இந்த பேரன் பேத்தி குதிச்சுட்டு இருப்பாங்க, இந்த தாத்தா பாட்டி ஏய் ஏய் அது மேலே ஏறாத, இங்கே வா, ஏய் இங்கே போகாத, அப்படி திட்டிகிட்டு இருப்பாங்க. உள்ளே போய் இந்த பேரனும் பேத்தியும் தாத்தாவும் பாட்டியும் காலையில் உள்ளே போனாங்களா? உள்ளே போய் சறுக்கு விளையாண்டு, அது விளையாண்டு, இது விளையாண்டு, டான்ஸ் ஆடி, அது பண்ணி இது பண்ணி வெளியே வரும்போது பாருங்கள், தாத்தாவும் பாட்டியும் ஆடிட்டு வருவாங்க, பேரன் பேத்தி ஏய் சும்மா இருப்பாங்க. என்னாச்சு? உள்ளே போய் தாத்தா பாட்டி குழந்தையாக மாறிட்டாங்க. வெளியே வரும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த ட்ரெஸ்ஸர் பட்டு ஈரத்துணியோட பலூன் வச்சுட்டு தாத்தாவோட வருவார். எல்லாத்தோட மனசும் குழந்தை தாங்க, நம்ம தான் அப்படி பெரிய டீசெண்டாக அப்படியே ட்ரெஸ் அப்படி பேரன், நம்ம மனசு தான் காரணம். ரொம்ப சிம்பிள்ங்க, மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வாழ்கிறீங்களோ வாழ்ந்தீங்கள். யாருக்காவது கேரம் போர்டு விளையாடுறது பிடிச்சிருக்கா? டெய்லி 1/2 ஹவர் விளையாடுங்க, அன்னைக்கு மனசு சந்தோஷமாக இருந்துட்டு போச்சு. புரிஞ்சுக்குங்க, நான் பண்ணுற மாதிரி பாட்டு தான் சினிமா தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, நான் ஏன் பாட்டு பார்க்குற சினிமா பார்க்குறேன் தெரியுமா, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு இருக்கிறது ரூமில் போய் போட்டி போ, ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு நாள் மீட்டிங் போகிறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ரூமில் போட்டு எனக்கு தூங்கணுங்க சொல்லி கதவை சாத்திடுவேன். அந்த ரூமில் என்ன பண்ண முடியும்? இருக்கிறது கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, செல்ஃபோனு, அதில் என்ன பண்ணுவேன்? பாட்டு கேட்பேன், படம் பார்ப்பேன், வேறு என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கிறேன்.
நீங்கள் உங்களுக்கு தர மாதிரி மாற்றி வைங்க. ஆக மொத்தங்க இன்னையிலிருந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பியுங்கள். அதுக்கு கடைசியாக இன்னொரு உதாரணம். கொஞ்ச நாள் முன்னால் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து ஒரு அருவிக்கு போனோம். கோவை குற்றாலம் கோயம்புத்தூர் இருக்கு, அங்கே போனோம். எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தோம். நல்லா கேளுங்க, எனக்கு மனசு இறுக்கமாக இருந்துச்சு. அந்த அருவியில் போய் அப்படி அப்படி விழுந்த உடனே மனசு சந்தோஷமாயிருச்சுங்க. மனசு ஜாலியாக இருக்க தெரியுமா இல்லையா? ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தேன். அரை மணி நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வா 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 போலா 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 அடுத்து சாப்பிட போலா அப்படின்னு. எனக்கு முடியல, ஏன் தெரியுமா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஜாலியாக இருக்கிறேன், விட்டு போக மனசு இல்லைங்க. என்ன பண்ண தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த சந்தோஷம் மறுபடி கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வரமாட்டேன். நான் என்ன சொன்னேன், நீங்கள் எல்லோரும் போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டானாலும் பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். நான் என்ன பண்ணேன், எல்லோரும் போயிட்டாங்க பைக் எடுத்துகிட்டு. நான் ஜாலியாக ஒரு மணி நேரம் அப்படியே நின்றுருந்தேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மணி நேரம் கழித்து போதும்னு தோணுச்சு, மனசு போதுச்சுடுச்சா? இப்போ பைக் எடுத்துகிட்டு போனேன், எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி உட்காந்துருக்காங்க, நான் போய் ஆர்டர் பண்ணுறேன், இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டேன். புரிஞ்சுங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது உடனே வெளியே வராதிங்க. நாம் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தையில விளையாண்டுருப்பேங்க, வீட்டில் குழந்தை இருக்கும் இல்லையா, ஜாலியாக விளையாண்டுருப்போம். அந்த குழந்தையும் ஜாலியாக விளையாண்டுருக்கோம், திடீர்னு ஒரு ஃபோன் வரும், என்ன பண்ணுவோம், ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது குழந்தைய உட்காந்து உட்கார் அப்படின்னு ஃபோன் எடுத்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு போயிடுவோம். இந்த குழந்தை பார்க்கும், இவனுக்கு என்னாச்சு, நல்லா தான் இருந்தான், திடீர்னு போயிட்டான், அது அப்படியே உட்காந்து பார்க்குங்க பேய் மாதிரி. ஏன்னா குழந்தைகள் மனசுக்கு பிடிச்சவர் வாழும்பொழுது வெளியே வராதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வெளியே வந்துடுறோமா, அங்கே தாங்க மாட்டிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், மிஞ்சி மிஞ்சி போனால் பிஸ்னஸ் பேசத்தானே போகிறீங்க, குழந்தையோடு விளையாடுறீங்களா, பிடிச்சிருக்கா, ஃபோன் வரும்போது எடுக்காதீங்க. அந்த குழந்தையோட விளையாண்டு போதும்னு தோணும்போது ஃபோன் போய் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சில டிவி இருக்கு இல்லையா, மியூசிக் சேனல் இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன் சரிங்களா. அப்போ எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு ஓடுதுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு வந்துருச்சுன்னா வேற யாரையும் கவனிக்க மாட்டேன், அப்படியே ரசித்து பாட்டை கேட்டிருப்பேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறனா இல்லையா, அப்படியே பாட்டு கேட்டிருப்பேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு வரும்பொழுது ஒரு ஃபோன் ஒருவேளை செல்ஃபோன் ரிங் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், செல்ஃபோனை பார்க்கவே மாட்டேன், அப்படியே கையை எடுத்துகிட்டு போய் செல்ஃபோன் எடுத்து அப்படியே சைலண்டை போட்டு பாட்டை ரசித்து கேட்டிருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த பாட்டு முடிஞ்சு ஒன்றும் இல்லை, அந்த ஃபோனில் என்ன வரப்போகுது, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு மூட்டு வலி முழங்கால் வலி சக்கரை நோய் சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே. இதைத்தானே 8 வருஷமாக பேசிகிட்ருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாம். அந்த பாட்டை முடிச்சோடனே அடுத்த பாட்டு மொக்கையான பாட்டு வருமா, அப்பாடான்ட்டு இப்போ போய் செல்ஃபோன் எடுத்து நானே அவுட்டு எடுத்து பேசிடுவேன். புரிஞ்சுக்கோங்க, நிம்மதியாக வாழும் பொழுது அதிலிருந்து வெளியே வராதிங்க. இனிமேல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் கண்ணை மூடி உட்காந்து இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு நேரம் வாழ்ந்தீங்கன்னு யோசிங்க. அது ஜீரோவாகவே இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் டிக்கெட்டு வாங்க போகுதுன்னு அர்த்தம். உண்மைங்க, சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தில் வர்ற மாதிரி அந்த பையனோட கேரக்டரில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா நோய் வரும். ஏன்னா அப்பாவே இதில் டிசைட் பண்ணிடுறாரு, பையனுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ அதுவே வியாதிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா கேன்சர் பேஷண்ட்டை ரிசர்ச் பண்ணிட்டேன், கேன்சர் வந்துருச்சுனாவே மனசுக்கு பிடிக்காமல் ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ரீசண்டாங்க மலேசியாவில் ஒரு லேடி இறந்துட்டாங்க கேன்சர் வந்து, அவங்களுக்கு ஒரு 35-37 வயசு தாங்க இருக்கும். எப்படி இறந்தாங்க தெரியுமா, அவங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, அப்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், நிறையா வேலையெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசைங்க சின்ன வயசுலேருந்து. கல்யாணம் முடிச்சு வந்தோன்னு ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், அவர் என் ஃப்ரெண்டு தான், அவர் என்ன சொன்னார், அந்த ஒய்ஃப்கிட்ட நீ எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் வீட்டிலேயே சொல்லிட்டாருங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு தன்னுடைய எல்லா ஆசைகளையும் அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு 8-10 வருஷங்க கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மனசில் ஆசையை வெளியே கூட சொல்லாமல் அப்படியே வாழ்ந்து 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 இருக்கத்தில் கேன்சர் வந்து உயிரே போயிருச்சு. இப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்க சாகரக்கு முன்னால் தான் கடைசி ஒரு 10 நாள் 15 நாள் தான் எல்லாத்தையும் ஓப்பனாக வாய் விட்டு சொன்னாங்க, நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே இல்லை அப்படின்னாங்க. ஒரு சினிமாவுக்கு போனது இல்லைங்களாமாங்க,
கடைசியில் இங்கே திருச்சிக்கு வந்து அப்புறம் நான் தான் ஒருத்தரை வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு படத்துக்கு கடைசியாக கூட்டிகிட்டு போனோம். புரிஞ்சுக்குங்க, பல பேர் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 இவங்க உடம்பை கெடுத்துக்கிறாங்க. சில பேர் தனக்காக வாழ்ந்து வாழ்ந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதுவும் இருக்குது. புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்காக மற்றவங்களுக்காக வாழ்ந்து நீங்கள் கஷ்டப்பட்டுக்காதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? நமக்காகவும் வாழ்வோம், மற்றவங்களுக்காகவும் வாழ்வோம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம், புத்தியும் பயன்படுத்திக்குவோம். இந்த ரெண்டையும் சமமாக பயன்படுத்தி போகும்பொழுது தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். அதனால் இதுவரைக்கும் நான் பேசுனதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கள். மனது தான் வாழ்கிறது, உயிர் மனதின் ரூபத்தில் தான் வாழ்கிறது, புத்தி ரூபத்தில் கிடையாது. அதனால் இன்னிலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் யோசிங்க, இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தமான்னு இல்லையா, அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டிய விஷயங்களை எல்லாம் டெய்லி சேர்த்துக்குங்க. யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாத விஷயங்களை சேர்த்துக்குங்க. வாக்கிங் போகிறது பிடிக்கா போங்க, என்ன தோணுதோ பண்ணுங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிக்குதோ போடுங்க, எந்த மாதிரி கார் வாங்கணும், பணம் நிறைய வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரில் போங்க. புரிஞ்சுதுங்களா? இன்னிலேருந்து ஆரம்பிங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கள், ஆனால் ஒரு கண்டிஷன், அதனால் வேறு யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இந்த கண்டிஷனில் வாழ்ந்தோம்னா இனிமேல் நாம் மனதுக்கு பிடித்த போல் வாழலாம்.